எனது கணவரை போல் நான் எந்த நேரத்திலும் படுகொலை செய்யப்படலாம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா தெரிவிப்பு. உங்கள் பாதுகாப்பு 50 இருந்து 30 குறைக்கப்படுகிறது. சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ஹேமஸ்ரே தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகள் ஐவரிலும் அதிக அச்சுறுத்தலுக்குள்ளாகியதும் நான் தான். அதேபோல் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்குள்ளாகி காயப்பட்ட ஒரே ஜனாதிபதியும் நானே. எனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை நிரூபிக்க புலனாய்வு அறிக்கைகள் என்னிடம் இருக்கிறது. எனவே எனது பாதுகாப்பு குறைக்கப்படக்கூடாது, மாறாக பலப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலர் ரவி செனரவிரட்னவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதேவேளை சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ஹேமஸ்ரீ அக்டோபர் 31 வெளியிட்ட கடிதத்தில் தனது பாதுகாப்பு படைகளின் எண்ணிக்கையை 50 இருந்து 30 குறைக்குமாறு குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு 30 பாதுகாவலர்களை மட்டும் வழங்குவது எந்த அளவுகோலின்படி முடிவு செய்யப்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை. கடந்த காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் 2 என்னை கொன்று விடுவோம் என பகிரங்க அறிக்கை வெளியிட்டதாக போலீஸ் புலனாய்வு அறிக்கைகள் மூலம் எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 63 இராணுவ அதிகாரிகளும் 180 போலீஸ் உத்தியோகத்தர்களும், அதேபோல் மைத்ரிபால சிறிசேனவுக்கு 109 போலீஸ் அதிகாரிகளும், கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு 25 போலீஸ் அதிகாரிகளும், 175 இராணுவ அதிகாரிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இவர்களைப் போலவே நானும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி. இவ்வாறான நிலையில் எனது பாதுகாப்பு குறைக்கப்பட்ட விடயம் மிகவும் பாரதூரமானது. பரம்பரை அரசியல்வாதி, தந்தை, தாய், மகள், கணவர், சகோதரர் என அரசியல் நீரோட்டத்தில் வந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா இன்று தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அதற்கான தீர்வை புதிய அரசாங்கம் பார்த்து கொள்ளட்டும். ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்று தமிழர்கள் பரம்பரை பரம்பரையாக சொல்லி வந்ததன் விளக்கம் முன்னாள் ஜனாதிபதியின் நிலையை நன்கு தமிழர்களுக்கு உணர்த்தியுள்ளது. 2 முன் யாழ் குடாநாட்டை கைப்பற்றுவோம், போரை இலகுவில் முடித்து அத்தனை பயங்கரவாதிகளையும் ஒழிப்போம் என்று தன் மாம அனிருத்த ரத்வத்தையுடன் நீலன் தெருச்செல்வத்தின் விகுவத்தில் ஆரம்பமான போராட்டம் குடாநாட்டை கைப்பற்ற முடிந்தது. தொடர்ந்து போராட முடியவில்லை. அந்த கால பகுதியில் பயங்கரவாதிகளை கைது செய்கிறோம் என்ற பெயரில் நள்ளிரவில் சோதனைகள், கைதுகள், போலீஸ் பதிவுகள் என பலதரப்பட்ட சோதனைகளை தமிழர்கள் மீது தென்னிலங்கையில் கட்டவிழ்த்துவிட்ட வீரப்பன் பயங்கரவாத தடை சட்டம் என்றால் என்ன, 4 என்றால் என்ன என தமிழர்களுக்கு அடையாளப்படுத்தி எத்தனையோ இளைஞர் யுவதிகளை கைது செய்து இன்று வரை வழக்குகளற்ற நிலையில் அரசியல் கைதிகளாகவும் விடுதலை செய்யப்பட்டவர்களை புலனாய்வு துறையினர் இன்று வரை பின்தொடர்வதற்கு காரணமானவருமே இந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா. இவ்வாறான ஒரு வீரப்பன் இன்று பாதுகாப்பு கேட்டு அலறுவது வேடிக்கையான விடயம். எத்தனையோ தமிழ் பெண்கள் கணவன்மார்களின் கைதுகளுக்கு பின் போலீஸ் நிலைய முன்றலிலே இரும்பு வேலிகளில் நின்று தமது நியாயங்களை கூற முற்பட்ட பொழுது கூட அவர்களை உத்தரவாதமற்ற முறையில் கைது செய்தவர்கள் இவர்களின் அரசாங்கம். போலீசார் கைதானவர்களை வழக்கு பதியாமல் சித்திரவதைக்குட்படுத்தியதை பார்த்து ரசித்தவர்களின் இன்றைய நிலை பரிதாபத்துக்குரியதல்ல, பரிகாசத்துக்குரியது. இலங்கையை பொறுத்தவரை வரவு செலவு திட்டத்தில் அதிகமான பணம் ஒதுக்கும் துறை பாதுகாப்புத்துறை. அரச ஊழியர்களுக்கு செலுத்தும் சம்பளத்தில் 50% அதிகமானவை பாதுகாப்பு துறை தாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான். பாதுகாப்பு செலவினங்கள் தான் இலங்கையை பொறுத்தவரை அதிகம். 2009 முன் காரணம் காட்டிய யுத்தம் இன்று நிறைவுற்று 15 கடந்தும் ஒதுக்கப்படும் நிதி வருடா வருடம் அதிகமாக்கப்படுகிறது.
அதற்கு காரணம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க உட்பட பலருக்கு வழங்கப்படும் தேவைக்கு அதிகமான பாதுகாப்புகளே என்னும் பொழுது, மக்களின் வரிப்பணத்தின் நிலையை நினைக்கும் பொழுதும், தீர்வுகளை தேடி நாம் செல்ல வேண்டிய தூரம் மிக அதிகமாகவே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.